செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் அமளி காரணமாக மக்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் அமளி காரணமாக மக்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் அமளி காரணமாக மக்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி விவகாரத்தை கிளப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் அமளியில் ஈடுபட்ட காரணத்தினால் மதியம் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று காலை அவை தொடங்கியதுமே இந்த அவைகளிலும் எதிர்கட்சிகள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சிகள் சார்பில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மக்களவையை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக அதானி விவகாரம், அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. நேற்றைய தினமும் இதே கோரிக்கை எழுப்பப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் அதே கோரிக்கை எழுப்பப்பட்டு எதிர்கட்சிகள் சார்பில் அது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் அரசு சார்பில் அதனை ஏற்க மறுத்த நிலையில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்ற மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.